ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னோன் சக்ஸஸ் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மல்டிப்ளிகேஷன். மேக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமாகவும் கஷ்டமான ஒரு விஷயமாகவும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மேக்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக எவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷன் வேணாலும் போடலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே டூல் வேத கணிதம் என்னும் இந்த ஒரு அரிய ஒரு பொக்கிஷம். நம்ம இந்திய மண்ணில் நம் மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வேத கணிதம் அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை. அதில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக மேக்ஸ் போடலாம் அப்படிங்கிறத அவங்க வேத கணிதத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன பார்ட்டு தான் மல்டிப்ளிகேஷன். அதை எப்படி பண்ணுறது, எவ்வளோ பெரிய நம்பராதாலும் ரொம்ப ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த வீடியோ. அன்னோன் சக்ஸஸ் சீக்ரெட்ஸ், இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். இங்கே நம்ம ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நடுநடுவில் எப்பயாவது வேதி கணிதத்தை பற்றியும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்பர்ஸ் நம்பர்ஸ் பிளே அ வைட்டல் ரோல் இன் த லைஃப். எதுவுமே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம புரிஞ்சிக்கிட்டால் நம்பர்ஸ் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம அதை பார்த்து பயப்படுறோம், நம்ம பார்த்து வெறுக்கிறோம். அதை விட்டுடுங்க. நம்பர்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு டிஜிட் நம்பரை கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொன்னாலே உடனே நம்ம மொபைலில் இருக்கிற கால்குலேட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை விட சின்னதாக ஒரு மனக்கணக்கு போட்டாலே நம்மளால் ஜெயிச்சிட முடியும், சரிங்களா? ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 8x6 அப்படிங்கிறத பெருக்க சொன்னாங்கன்னா 48 நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த 48ங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஒரு வழி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 8, 6 இந்த ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 6ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 10லேருந்து 4 ரூபாய் தள்ளி இருக்குது, 4 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ அதை அப்படி எழுதிக்கிறோம். 8ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது, சரிங்களா? ஸோ இதை நம்ம ரெண்டும் எழுதியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கீழே இருக்கு இல்லைங்களா 8, தட் இஸ் டவுன் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்பர். டவுன் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்பர் அது என்ன அப்படின்னு பார்த்தா 8. அந்த 8லேருந்து வி ஆர் கோயிங் டு மைனஸ் ரைட் ஹேண்ட் சைட் மேலே இருக்கக்கூடிய நம்பர், அப் சைட் ரைட் ஹேண்ட் சைட் நம்பர் 8 - 4 கண்டுபிடிக்கிறோம். இந்த பக்கம் என்ன பண்ணுறோன்னா இந்த 4யும் 2யும் பெருக்க போகிறோம். இங்கே நான் எழுதுறது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும், ஆனால் அப்படியே மனசில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 8 - 4 - 4, 4 2s are 8, 8 6s are 48. அந்த ஆன்சர் வந்துடுச்சுங்களா? ஸோ நீங்கள் எந்த நம்பரை வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பெருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 9 × 7 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே 9 எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இங்கே 9 எழுத போகிறோம். 9 எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 1 பாயிண்ட் தள்ளி இருக்குது. 7 இங்கே எழுத போகிறோம், 7 எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, 3 பாயிண்ட் தள்ளி இருக்குது. இப்போ நம்ம சொல்லலாம் 7 - 1 - 6, 7 - 1 - 6, 3 × 1 = 3, ஆன்சர் இஸ் 63. ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? சரி, இது சின்ன நம்பர், இந்த சின்ன நம்பரை நம்ம பெருக்கிட்டோம். ஸோ இதையே நான் ஒரு பெரிய, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2-digit நம்பரில் கொஞ்சம் பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் 93 × 92 அப்படி பெருக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 100 100லேருந்து எவ்வளோ தூரம், 93 அப்படிங்க பேஸ் நம்பர் இஸ் 100, சரிங்களா? பேஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இப்போ நம்ம பெருக்க வேண்டியது என்ன, 93. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 93யை பேஸாக வச்சுக்கிறோம். அது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா 7 பாயிண்ட் தள்ளி இருக்குது. அடுத்தது 92 பெருக்கணும், 92 எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா 8 பாயிண்ட் தள்ளி இருக்குது. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் பெருக்க போகிறோம். அப்போ 92 - 7, 92 - 7 இஸ் 65 இல்லைங்களா, 85. 92 - 7 இஸ் 85. 8 7s are 63. 8 7s are 56. ஸோ ஆன்சர் இஸ் 8 5 5 6. ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டோம். சரி, இது நம்ம போட்டுக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். 93 × 92. ஸோ
எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நீங்கள் கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், ஆட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நமக்கு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 25, இப்போ நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி வந்து 25 × 99 அப்படின்னு பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 25 அப்படிங்கிறது எங்கே இருக்குது? 100லேருந்து 75 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ 25 × 75 இந்த பக்கம் 75 இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ 99 நம்ம பெருக்கணும். 99 எங்கே இருக்குது அப்படின்னா 1 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ 99 × 1, சரிங்களா? ஸோ நம்ம இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்? 75 × 1, தட் இஸ் ஈக்குவல் டு 75. இந்த பக்கம் ஆன்சர் என்ன பண்ண போகிறோம்? 99லேருந்து 75 கழிக்க போகிறோம். அப்போது 99 − 75, தட் இஸ் நத்திங் பட் 24. ஆன்சர் எடுத்து அப்படியே எழுதிடலாம், 2475 ஆன்சர். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 99 × 25 × 99 2475. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. மேக்ஸ் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய படித்தாலே போதும். அது நம்ம வேத கணிதத்தை படிக்க முயற்சி பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.